பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தின் சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய சுலாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சிகள் அனைத்தும் இதில் கலந்து கொண்டு பேசுகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பேசுகிற ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைய செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:14 நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். எபேசியர் 3:14 அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய, அந்த வசனத்திலே கவனித்து பாருங்கள், பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணர் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் அதுதான் இன்றைய தலைப்பு. ஃபேமிலி, குடும்பம் என்பது தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எங்கு குடும்பம் ஏற்படுத்தப்பட்டது? நம் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும், ஆதியிலே தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். ஆதாமை அவர் மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணினாலே உருவாக்கப்பட்ட ஆதாம் இப்பொழுது மனிதனாக அவன் உலாவிக் கொண்டிருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார், அவர் அதுவரைக்கும் எவைகளெல்லாம் சிருஷ்டித்தாரோ அவைகளெல்லாம் ஜோடு ஜோடாக இருந்தது, மனிதன் மாத்திரம் தனியாக சுற்றி கொண்டிருக்கிறான். எனவே அவர் பார்த்து, இந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, இவனுக்கு ஏற்ற ஒரு துணையை நான் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து, அவனுடைய விலாவிலிருந்தே ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பை மனுஷியாக சிருஷ்டித்து அவனிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். இதோ உன்னுடைய துணைவி என்று சொல்லி கொடுத்தார். அங்குதான் முதன் முதலாக குடும்பம் ஆரம்பமாகிறது. ஒருவேளை நாம் கேட்கலாம், திரளான ஜந்துக்களை பிறப்பிக்க கடவுது, திரளான மச்சங்களை பிறப்பிக்க கடவுது என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி மச்சங்களையும் பறவைகளையும் திரளாக பிறப்பித்தவர் மனுஷனை மட்டும் ஏன் ஒருவனாக படைத்தார்? மனிதர்களையும் திரளாக படைத்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் எனக்கும் வருமானால் அதற்கு மல்கியா தீர்க்கதரிசி பதிலை சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பினால் மல்கியா 2:15 வாசிக்கும் போது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே என்று அதற்கான விடையை மல்கியா சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் உற்று நோக்கினால் குடும்பத்திலே தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் தேவனிடத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதை அறிந்து கொள்ளலாம். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதிக்கிற கர்த்தராகிய நான் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி அவர் வீணாக எதையுமே பேசுவதும் இல்லை, எதையும் செய்வதும் இல்லை. அவர் என்ன பேசினாலும் அதிலே ஒரு நோக்கம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படியே கர்த்தர் என்ன செய்தாலும் அதிலும் ஒரு நோக்கம் உண்டு, எதிர்பார்ப்பு உண்டு. இப்பொழுது நம்முடைய செய்திக்கு வரலாம். முழு குடும்பம், குடும்பத்தை தேவன் ஏற்படுத்தி அந்த குடும்பத்திலே எதிர்பார்ப்புகளை அவர் வைத்து, இந்த குடும்பமானது கர்த்தருக்கு முன்பாக இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எனவே குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிற உறவுகளை ஆண்டவர் உண்டாக்கி இந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல இருந்து குடும்பமானது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எனவே
இந்த குடும்பத்திலே வாழ வேண்டிய ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்கிற சட்ட திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதுதான் முக்கியமானது. ஏதோ ஒரு வாலிப வயது வந்தது, வந்த உடனே ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள், பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள், திருமணத்தை முடித்து வைக்கிறார்கள், அதன் பின்பு அவர்கள் வாழுகிறார்கள், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து வைக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அவர்களுக்கு திருமணம் செய்யப்படுகிறது, அவர்களுடைய பிள்ளைகள் பிறக்கிறது, இப்படி சந்ததி சந்ததியாக வந்து கொண்டிருக்கிறதே, இது ஏதோ ஒரு ப்ராசஸ் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கு அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. இந்த குடும்பத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற நியதிகளையும் ஒழுங்குகளையும் தேவன் வேதத்திலே எழுதி வைத்தார். இங்குதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. திருமணம் செய்ய வேண்டும் என்று அநேகருக்கு வாஞ்சை உண்டு. அந்த வாஞ்சையின் நிமித்தமாக பெற்றோர்கள் தங்களுக்கு பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அந்த காலம் வரைக்கும் பொறுத்திருக்காமல் இவர்களாகவே தங்களுடைய துணையை தேடிக்கொண்டு, இவனைப் போல நல்லவன் ஒருவனும் இல்லை, இவளைப் போல நல்லவள் ஒருவளும் இல்லை என்று நினைத்து தங்களுடைய கழுத்தில் தாங்களே சுருக்கை போட்டுக் கொள்ளுகிறவர்களும் பலர் உண்டு. எப்படியானாலும் சரி, ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்தில், மனைவி எப்படி இருக்க வேண்டும், இதை வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் கவனித்து பார்த்தால், அந்த எபேசியரிலே பவுல் அழகாக சொல்லுகிறார். எபேசியர் 5வது அதிகாரத்திற்கு நம்மளுடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதிலே 22வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் 33வது வசனம் வரைக்கும், 6வது அதிகாரத்திலே 4வது வசனம் வரைக்கும் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதிலே 22வது வசனம் குடும்பத்தை குறித்து ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நான் வாசிக்கிறேன் 22வது வசனத்தை. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் என்று ஆரம்பித்த உடனே நம் எல்லாருக்கும் தெரியும், குடும்பத்திற்கு தலைவன் யார்? கணவன். கணவன் தான் தலையாயிருக்கிறான். அந்த கணவனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். தலையாயிருக்கிற கணவனுக்கு சரீரமாக அவனுக்கு கீழே மனைவி கொடுக்கப்பட்டிருக்கிறாள். இது வேதம் சொல்லுகிற காரியம். வேதம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் அப்படி நியமித்து வைத்திருக்கிறார். மனைவிக்கு தலையாக கணவனை கொடுத்து, இவர்களுக்கு தலையாக கிறிஸ்து இருந்து, இவர்களுக்கு கீழே பிள்ளைகளை வைத்து அருமையான ஒரு அமைப்பை குடும்பத்தில் தேவன் வைத்து அந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த குடும்பத்திற்குள்ளாக அவர் உலாவ விரும்புகிறார். அந்த குடும்பமானது தேவ பக்தியுள்ளதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த குடும்பத்தை அவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இப்படி இருக்கும்போது ஆவியானவர் முதன் முதலாக யாருக்கு எழுத வேண்டும்? கணவனுக்கு எழுத வேண்டும். ஏன்னா அவர் தான் தலையாயிருக்கிறார். அவருக்கு கீழே மனைவி இருக்கிறாள், அதற்கு கீழே பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் கணவனுக்கு எழுதாமல் மனைவிகளே என்று சொல்லி மனைவிக்குத்தான் ஆண்டவர் முதலாக எழுதுகிறார். நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது, இந்த காரியங்களை நான் தியானிக்கும் போது என்னுடைய மூளையிலே ஒரு காரியம் வந்து எட்டினது. எதற்காக தேவன் மனைவிகளுக்கு முதலாவது எழுதுகிறார் தெரியுமா? நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று வேதம் கூறுகிறது. ஸோ ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்படுவதும் ஒரு குடும்பம் இடிக்கப்படுவதும் ஆண்களுடைய கரத்தில் இல்லை. ஆண்கள் மனைவிக்கு தலைவனாக இருந்தாலும் தலையாக இருந்தாலும் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற மிகப்பெரிய பொறுப்பு, இல்லாவிட்டால் தன்னுடைய மதியினத்தினாலே குடும்பத்தை இடித்து போடுகிற அந்த சொற்ப மதியினத்தின் காரியம் மனைவிகளுடைய கரங்களில் தான் இருக்கிறது. எனவே குடும்பத்தில் இந்த ஒய்ஃபுடைய ரோல் தான் மிகவும் இம்பார்ட்டண்ட்டானது, மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது.
மிகவும் முக்கியமானது. எனது தான் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம், என்னுடைய மகளைப் போல இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் புத்தி சொல்லுவதுண்டு. நீங்கள் வேறொரு இடத்திலே போய் வாழப்போகிறவர்கள், அந்த குடும்பத்தை கட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் பெற்றோரிடத்தில் இருக்கும்போதே குடும்பத்தின் காரியங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள், வேலைகளை எல்லாம் செய்து பழகிக்கொள்ளுங்கள், எப்படி மற்றவர்களும் நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் புத்தி சொல்லுவது எனக்கு வழக்கம். ஏனென்றால் அவர்கள் பெண்கள், இன்னொரு இடத்திற்கு போய் வாழப்போகிறவர்கள், அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மிகப்பெரிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தங்களுடைய ஷோல்டரில் வைத்திருக்கிறவர்கள் பெண்கள். எனவே தான் ஆண்டவர் இந்த பெண்களுக்கு முதலாவது எழுதுகிறார். ஏன்னா இவங்க தானே முக்கியமானவங்க குடும்பத்தில். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கிற குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன் ஊழியர்களுடைய குடும்பத்தையே எடுத்துக்கொள்ளுங்களே. அந்த குடும்பத்திலே பெண்கள் சரியில்லை என்றால், பெண்கள் கொஞ்சம் தவறிவிட்டால், அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமற் போனால், இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதிலே எல்லாரோடும் இணக்கமாய் அவர்கள் இல்லாமல் இருக்கும்போது அந்த ஊழியக்காரராலே வெற்றிகரமாக ஊழியத்தை செய்ய முடியாது. அவர் விரும்புகிறபடி ஊழியத்தை கண்டிப்பாக நடத்த முடியாது. பல குடும்பங்கள் சிதைந்து போய் இருக்கிறது. பல குடும்பங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? ஏதோ திருமணம் செய்து விட்டோம், பிள்ளைகளை பெற்று விட்டோம், இனி பிரச்சனை பண்ணி ஒன்றும் செய்ய முடியாது, எனவே ஏதோ வாழ்ந்து விட்டு போய்விடலாம் என்று சொல்லிதான் அநேகருடைய குடும்பங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதே தவிர, குடும்பம் முழுவதும் சந்தோஷமாக பரலோகத்தை போல ஒரு குடும்பம் இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது வேத வசனத்தின்படி முதலாவது பெண்கள். அவர்கள் தான் அச்சாணி போன்றவர்கள். ஒரு கார் ஓடுறதுக்கு எப்படி இன்ஜின் அவசியமோ அப்படித்தான் குடும்பம் நடப்பதற்கு அந்த பெண்கள் தான் இன்ஜின் போன்றவர்கள். அவர்கள் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீங்கள் சாதாரணமாக யோசித்து பாருங்களேன், ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனோ தாயோ தவறிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அநேகர் சொல்லுவதுண்டு, அப்பா இல்லாமல் கூட பிள்ளைகள் வளர்ந்துடும், ஆனால் அம்மா இல்லாமல் பிள்ளைகள் வளர்க்க முடியாது, அம்மா இல்லாமல் வளர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெண்கள் அவர்கள் தான், அவர்கள் தான் குடும்பத்தை கட்டுகிறவர்கள். எனவே தான் ஆண்டவர் மனைவிகளுக்கு சொல்லுகிறார். மனைவிக்கு சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அது எப்படி கீழ்ப்படிய வேண்டுமா தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களோடு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன், அதாவது கிறிஸ்தவர்களோடு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இயேசுவை அறியாத ஜனங்களிடத்திலே நான் பேசவில்லை இந்த வார்த்தைகளை. எனவே இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி, அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறேன் என்று சொல்லி, தரிசனமெல்லாம் பார்க்கிறேன், ஊழியமெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிற அநேக பெண்களிடத்திலே, அநேக மனைவிகளிடத்திலே கணவனுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை வைத்தால் அது கேள்விக்குறியாகவே மாறிவிடுகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? தங்கள் சொந்த புருஷருக்கு இவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனால் சபையில் போயிட்டா, ஊழியத்துக்கு போயிட்டா, அடுத்தவளுடைய புருஷர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிவார்கள். ஓகே பிரதர், நான் செஞ்சிடுறேன் பிரதர், ஓகே பிரதர், இதை செஞ்சிடுறேன் பிரதர், ஓகே பிரதர், ஓகே பிரதர், ஓகே பிரதர். மற்றவங்ககிட்ட என்ன வாக்குவாதமும் பண்ண மாட்டாங்க. இல்லை பிரதர் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொல்லி எப்படி நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும், அதனால் சொல்லிடணும். இன்னும் ஒரு சிலரை பார்த்தா, ஐயோ எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டார், எங்கள் ஐயா சொல்லிட்டார், அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டார், உடனே நான் போயிடணும், உடனே நான் செஞ்சிடணும். ஆனால் சொந்த புருஷருக்கு இவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். பாஸ்டர் தேவனுடைய ஊழியக்காரர், ஊழியனாகிய நானும் தேவனுடைய ஊழியக்காரன். ஆனால் தேவனுடைய ஊழியர்கள் இன்னொருவளுடைய புருஷன். உங்கள் சபையில் இருக்கிற மூப்பர்கள், உங்கள் சபையில் இருக்கிற சகோதரர்கள் இன்னொரு தீனுடைய புருஷர்கள், அவர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுவீர்களா? அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இவங்க வாயை திறந்த அந்நிய பாஷை அப்படி பொங்கி வரும். அப்படியே இப்போ ஆராதனை வேலைகள்லாம் இவங்களை பிடிக்கவே முடியாது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கணவனை ஒரு மனிதனாக கூட மதிக்க மாட்டார்கள். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு சபைக்கு 3 நாள் கூட்டத்திற்காக என்னை அழைத்திருந்தார்கள், சென்றிருந்தேன். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே, ஜபம் முடிஞ்ச அந்த மெசேஜ்லாம் முடிஞ்ச உடனே ஜபம் பண்ணுறதுக்கு லைனாக வந்து நின்னாங்க. அப்போது ஒரு சகோதரி வந்து தலையை கொடுக்கும்போது, அவங்க தலையில் கை வச்ச உடனே ஆண்டவர் சொன்னார், இவள் தன்னுடைய கணவனை கொஞ்சம் கூட மதிப்பதில்லை, மனிதனாக கூட மதிப்பதில்லை,
இன்றைக்கு உன்னிடத்திலே வந்து ஜெபிக்கும்படி வந்திருக்கிறாள். இவளுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று உன்னிடத்திலே ஜெபிக்கும்படி வந்திருக்கிறாள். இவள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இவளுடைய குறைகளை நீ இவளுக்கு சுட்டி காண்பி என்று சொன்னார். இவள் கணவனை மதிக்கும்படி சொல் என்று சொன்னார். உடனே நான் அவர்கள் தலையிலிருந்து என்னுடைய கையை எடுத்துவிட்டு அந்த சகோதரியை பார்த்து, சகோதரியே, உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை உண்டு. உங்கள் கணவனை நீங்கள் மதிக்கவில்லை. உங்கள் கணவனை நீங்கள் கணவனாக அல்ல, ஒரு மனிதனாகவாவது நீங்கள் மதிக்கக்கூடாதா? ஆண்டவர் வேதனைப்படுகிறார். நீங்கள் உங்கள் கணவனை மதித்தாதான் கண்டிப்பாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லைனா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராதுன்னு சொன்ன அவங்க முக்காடெலாம் போட்டு அவங்க வாயில் எப்போவுமே சோத்திர 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 சோத்திரம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமான ஆவியில் நிரம்புறவங்க போல் இருக்கு. அது சொன்ன உடனே அவங்க கணவனார் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். தூரத்துலேருந்து அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே வேகமாக வந்துட்டார். சோத்திரம் ஆண்டவரே நீ சொன்னார். ஐயா நல்லா சொல்லுங்க ஐயா, இனி மனுஷனாக கூட இவன் மதிக்க மாட்டேன்றா. ஆனால் எப்பவும் சர்ச்சில் வந்து கிடக்கிறா, எப்பவும் பாட்டு பாடுறா, எப்பவும் ஜோம் பண்ணுறா, ஆனால் என்னை மதிக்கிறதே இல்லையா? ஆனால் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறது இல்லையா? நான் இருக்கிறேன், அந்த திருச்சபையின் போதகர் இருக்கிறார், எங்கள் ரெண்டு பேருக்கு மத்திய இன்னும் வெளியிருந்த ரெண்டு மூணு ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் தங்கள் கணவனை திட்ட ஆரம்பித்தார்கள். சபையில் அவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கு மத்தியில் நீ யோக்கியமானு கேட்டாங்க, நீலாம் ஒரு புருஷனானு கேட்டாங்க. பயங்கரமான சண்டை. பாவம் அந்த கணவன் வாயை மூடிக்கொண்டார். ஜெபித்த எனக்கு சங்கடமாக போய்விட்டது. கடைசி ஊழியர்கள்லாம் போய் அந்த சகோதரியை சமாதானப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் ஜெபத்தை தேவன் கேட்பார் என்று நினைக்கிறீர்களா? இவர்களுக்கு என்ன ஆவி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? சந்தேகம்தான் இவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவி. வேதம் அழகாக சொல்லுகிறது, உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு அருமையான அன்பு சகோதரிகளே, தேவனுடைய ஊழியக்காரனாக நின்று உங்கள் சகோதரனாக இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு செய்கிற எந்த காரியத்தையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டவைகளாக தேவனுடைய பலிபீடத்தில் ஏறாது. நீங்கள் செய்கிற ஊழியங்களை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகளையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் கணவருக்கு சொல்லுகிறார், கணவர்களே, கணவன்மார்களே, உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள். அவர்கள் உங்கள் சொந்த சரீரம், உங்கள் சொந்த சரீரமாக நினைத்து உங்கள் மனைவியை நீங்கள் நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். மனைவியினிடத்திலே அன்பு கூறுங்கள், அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அநேக இடங்களிலே கணவன்மார்கள் தங்களுக்கு விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி கொள்ளுவார்கள். மாதம் ஒரு ட்ரெஸ் எடுத்துருவாங்க அநேகர், ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு மாதம் மாதம் எடுப்பாங்க. இவங்க வெளியில் போனால் நல்லா சாப்பிட்ருவாங்க, ஆனால் மனைவிக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. மனைவியினுடைய விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டார்கள். ஐயோ, மனைவி என்றொருவள் இருக்கிறாளே, தன்னோடு கூட பிறந்த எல்லாரையும் விட்டுவிட்டு, தன்னுடைய தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை விட்டுவிட்டு இன்றைக்கு என்னை நம்பி என்னோடு கூட வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, அவளையும் நான் நேசிக்க வேண்டும், அவளுடைய உணர்வுகளையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும், அவளுடைய விருப்பங்களையும் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார்கள். அநேக குடும்பங்களிலே மனைவியை எப்படி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? வேலைக்காரியைப் போல வைத்திருக்கிறார்கள், அடிமையைப் போல வைத்திருக்கிறார்கள். குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கும், இவர்களுடைய துணியை துவைத்து போடுவதற்கும், சாப்பாடு செய்து போடுவதற்கும், வீட்டை சுத்தம் பண்ணுவதற்கும், பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு ஆயாவைப் போலவும் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே மனைவியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தவறு பிரதர். நீங்கள் இப்படி செய்து கொண்டு ஊழியத்திற்கு சென்றால், ஊழியம் செய்தால், ஆலயத்தில் சென்று காணிக்கை போட்டால், ஸ்தோத்திரம் பண்ணினால், பாடல் பாடினால், அவைகள் உங்கள் வீட்டு கூரையை கூட தாண்டாது. தேவன் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாவிட்டால் தேவனுடைய சபையை அவன் எப்படி விசாரிப்பான்? சொந்த குடும்பத்தை நடத்த தெரியும், மனைவியினிடத்தில் அன்பாக இருக்கணும். கடைசியில் ஆறாவது அதிகாரத்தில் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காரியத்திலையும் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுதான் நியாயம் என்று சொல்லுகிறார். பிதாக்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள், கர்த்தருடைய சிற்சையில் அவர்களை வளருங்கள், கர்த்தருக்கேற்ற பாதையிலே வளருங்கள், என்ன சொன்னாலும் வசனத்தை சொல்லி பிள்ளைகளை வளர்த்திடுங்கள், பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. அதே போல பிள்ளைகளும் பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த நடங்கள். இப்போ இந்த வசனங்களின்படியெல்லாம் நம்முடைய குடும்பம் இருக்குமானால் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் யோசித்து பாருங்கள்.
எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அங்கே தான் கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை இடுகிறாராம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தையும் இப்படி மாற்றும். ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சகோதரராக இருக்கலாம், சகோதரராக இருந்தால் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னைப் போலவே என்னுடைய மனைவியையும் நான் நேசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை சகோதரியாக இருந்தால், ஆண்டவரே உமக்கு நான் கீழ்ப்படிவது போல என்னுடைய சொந்த புருஷனுக்கு நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள், ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று தீர்மானம் எடுங்கள். இப்படி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பாயிருக்கும்படி அந்த கிருபையை தேவனிடத்திலே கேட்போம். கர்த்தர் நம்மில் கிருபையாய் இருப்பார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், தேவ சித்தம் நம்முடைய குடும்பங்களிலே நிறைவேறும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.